கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள். கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு அன்பான, அந்யோன்யமான, ஆனந்தமான நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். 17/10/2022 திங்கட்கிழமை, சுஷ்டிஷி சுப கிருது வருஷம், தட்சிணாயனம், வர்ஷ ரதோ, கன்யா மாசம், புரட்டாசி மாதம், 30ஆம் தேதி, கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி, காலை 9:32 முதல் திங்கட்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் ராகு பகவான் அருள்புரிகின்றார். மிதுன ராசியில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார். கன்னியா ராசியில் சூரிய பகவான், புத பகவான், சுக்கர பகவான் அருள்புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள்புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான் அருள்புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். செவ்வாய் பகவான் அருள் பெற்று எதையும் செவ்வனே செய்யக்கூடிய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ, சகோதர சகோதரிகள் மூலம் உங்களது வெற்றிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ, முயற்சி ஸ்தானத்தில் சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான், உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தை கொடுக்கும் பொழுது, முயற்சி ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். அரசு சார்ந்த தடைகள் விலக போகிறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் ரீதியாக இருந்த தடைகள் விலக போகிறது. பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல தீர்வுகள் நாடி வரப்போறதோ, குடும்பங்களில் சுப வைபவங்களை நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறதோ, குழந்தைகளுக்கான வீடுகள், மனைகள், நிலங்கள், வண்டிகள், வாகனங்கள் போன்ற சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. சில சமயங்களில் நமக்கு நல்ல நேரம் இருந்தால்தான் நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள், நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள், நல்ல மருந்துகள் கிடைக்கும். அந்த நல்ல நேரத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை உணர முடியும். தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலக போகிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த மேல் அதிகாரிகள் இடமாற்றம் பெறுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல நிம்மதி ஏற்பட போகிறது. சுயதொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியாக இருந்த போட்டிகளில் இருந்த இடர்பாடுகள் நட்பாக மலரப்போகிறது. இருந்தாலும் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசியை ராகு பகவான் கடந்து வரும்பொழுது, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். சுக்கர பகவான் அருள் பெற்று சூக்ஷ்மத்தை உணரக்கூடிய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதி சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை கொடுக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பாராத விதத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, போட்டி தேர்வுகளை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது, கணவன் மனைவி அன்பு பெருக போறது, கணவன் மனைவி உள்ளத்தில் எழக்கூடிய மகிழ்ச்சிகரமான சிந்தனைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது, குடும்பங்களுக்காக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது,
குடும்பத்தாரோடு சேர்ந்து எதிர்வரும் தீபாவளிக்காக ஆடை ஆபரணங்கள் வாங்கி இல்லத்தாரோடு மகிழ்ச்சியை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. குழந்தைகளின் முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. பகல் முழுவதும் பலவிதமான மகிழ்ச்சி சிந்தனைகளில் ஈடுபட்டாலும் ஏதோ ஒரு மனசில் ஒரு அழுத்தம், ஒரு கவலை உங்களை அழுத்துகிறது. பகல் முழுவதும் குடும்பத்தில் இருப்போரோடு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்ட நமக்கு ஏன் இந்த கவலை தோன்றுகின்றது என்று உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சயனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த சமயத்தில் பலவிதமான பயங்கள் தோன்றுகின்றது, பலவிதமான கவலைகள் தோன்றுகின்றது, பலவிதமான அழுத்தங்கள் தோன்றுகின்றது, சந்தேக எண்ணங்கள் தோன்றுகின்றது. இந்த சந்தேக எண்ணம் என்பவை, சந்தேக எண்ணம் இவைகளை நீங்கள் முழுவதுமாக விளக்க வேண்டிய காலகட்டங்கள். சில சமயங்களில் இந்த சந்தேக எண்ணங்கள் என்பது ஒரு அமிர்தம் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரு துளி நஞ்சு கலந்தால் எப்படி அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம் முழுவதும் நஞ்சாக மாறுமோ, அதை போல ஒரு சிறிய ஒரு சந்தேக எண்ணம் ஒரு முழு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை கெடுப்பதை போல கெடுத்துவிடும். ஆகையினால் இந்த காலகட்டங்களில் சந்தேக எண்ணங்களை முழுமையாக தவிர்ப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களது குடும்பத்திற்கும் நல்லது. நல்வாழ்த்துக்கள். கணிதத்தில் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்தகோடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சதுர்கேந்திர ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட நம்மால் படிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றப்போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருகப் போகிறது. சுகமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கு தொழிலில் மாற்றங்கள் செய்யலாமா என்ற சிந்தனைகள் ஆள் மனதில் உங்களுக்கு தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பலவிதமான கடுபிடிகள் உங்களை விட்டு விலகப் போகிறது. எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு தடைகள் நீங்கி விடைகளை காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கடக ராசி பக்தகோடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்தகோடிகள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக கடுமையா முயற்சி பண்ணின்றீர்கள். அந்த முயற்சியானது ஒரு அரசு சார்ந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட முயற்சியாக இருக்கும். அந்த முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ஆனால் அந்த முயற்சி வெற்றி அடைவதற்கு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த காலகட்டங்களில் உங்களது முயற்சியை முடுக்கிவிடும் பொழுது மனம் தளர்ச்சி ஆகக்கூடாது. அதே சமயத்தில் அந்த இடத்துல கோப தாபங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். சில சமயங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய கோப தாபங்கள் நமக்கு இடையூறுகளை கொடுக்கின்றது. எந்த இடத்துல கோபம் பட வேண்டுமோ அந்த இடத்தில் கோபத்தை பட்டே ஆக வேண்டும். எந்த இடத்தில் கோபம் படக்கூடாதோ அந்த இடத்தில் கோபம் படக்கூடாது. கோபம் பட வேண்டிய இடத்தில் நாம் பொறுமையாக இருப்பதும், பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்தில் கோபப்படுவதும் அனுபவத்தில் தான் வர வேண்டும். அவைகளுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் கூட நமக்கு உறுதுணையாக இருக்கும். கடகராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது உங்களது சிந்தனை ஆற்றல்
அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகனின் பார்வை உங்கள் ராசி மேல் விழுகின்றது. இந்த இடத்துல பாதி மனதை தெய்வம் இருந்து காத்து வந்ததடா, மீதி மனதை மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடலுடைய சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது எந்த இடத்தில் தெய்வீக ஆற்றலோடு நாம் செயல்பட வேண்டும், எந்த இடத்தில் நாம் எந்த பதிலை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டம் காணப்படுகின்றது. ஆகையினால் கடக ராசி சார்ந்த பக்தகோடிகள் ஒவ்வொரு பொழுதையும் சிந்திக்கும் பொழுது இன்றைய தினத்திலே நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், நாம் எதிரில் வரக்கூடிய விஷயங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்று ஒரு சில மணித்துளிகள் நீங்கள் அமர்ந்து சிந்திக்கும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களை இயக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய சிம்மராசி பக்தகோடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடையவர்கள். சில சமயங்களில் தீர்மானங்களை தீர்மானித்த பிறகு உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகள். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் காணப்படுகின்றது. சங்க இலக்கியங்களில் அரிமா நோக்கு என்ற ஒரு அருமையான சிந்தனை தோன்றுகின்றது. சிங்கத்தை தமிழ் இலக்கியங்கள் அரிமா என்று வர்ணிக்கின்றன. சிங்கம் என்ன பண்ணுமா, காட்டில் சென்றுண்டே இருக்குமா, வந்தோடனே ஒரு கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் போனோடனே நம் அந்த பாதையை திரும்பி பார்க்கும். தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கக்கூடிய இயல்பை பெற்றது சிங்கம் என்பதை தமிழ் இலக்கியங்கள் அரிமா நோக்கு என்று வர்ணிக்கின்றன. அந்த அரிமா நோக்கு என்று சொல்லக்கூடிய கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கக்கூடிய நாம் வந்த பாதையில் நமது செயல்கள் சரியாக செயல்பட்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆய்வு செய்த கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் சிம்மராசி சார்ந்த பக்தகோடிகள். கடந்த காலத்தில் நீங்கள் பலவிதமான கட்டங்கள் கவலைகள் எதிர்நீச்சல்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் எடுத்த ஒவ்வொரு தீர்மானங்களும் சரியான தீர்மானங்களைத்தான் கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய 16/10, 17/10 இந்த இரண்டு தினங்கள்லையும் லாபஸ்தானத்தில் சந்திர மங்கள யோகம் கொடுப்பது அருமையான கிரகமைப்பு. லாபஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகம் சித்திப்பது சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அருமையான அமைப்பு. தன லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2/11 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று அருள் புரிவது கூடுதல் சிறப்பை கொடுக்கின்றது. ஆகையினால் சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட கட்டங்கள் நீங்க போகிறது, கவலைகள் நீங்க போகிறது, சிரமங்கள் நீங்க போகிறது, கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்தகோடிகளுக்கு பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது, நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றலை கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அருமையான தருணம். சிம்மராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். புத பகவான் அருள் பெற்று புண்ணியம் செய்யக்கூடிய கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு ராசிநாதன் புத பகவான். அந்த புத பகவான் உங்களது ராசியிலேயே உச்சம் பெற்று அருள் புரிவதும் உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 4/7 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று புத பகவானை பார்ப்பதும்
உச்சபலம் பெற்ற புத பகவானின் பார்வை குரு பகவான் மேல் விழுவதும் அருமையான கிரகமைப்பு. உங்களது அறிவாற்றல் பளிச்சிடுவதை உணர முடியும். கடந்த சில தினங்களாக ஏதோ ஒரு வாழ்க்கை ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் உடைய பக்த கோடிகள், கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகள் பல முறை சிந்தித்து பார்த்து, பல முறை எழுதி பார்த்து, பல முறை இந்த தீர்மானங்களை எவ்வாறு தீர்மானிப்பது என்று பல மாதங்களாக சிந்தித்த உங்களுக்கு அருமையான யோஜனைகள் தோன்றும், அருமையான வெற்றி பாதைகள் கிடைக்கும். ஒரு அருமையான ஃபார்முலா, லைஃப் ஃபார்முலா, வாழ்க்கை சூத்திரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த வாழ்க்கை சூத்திரம் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றி பாதையை காண்பிக்க போகிறது. குருமார்கள் பெரியோர்களுடைய ஆசிர்வாதங்கள், ஆலோசனைகள் கிடைக்க போகிறது. நல்ல ஜோதிடர்களுடைய அறிமுகம் கிடைக்க போகிறது. நல்ல ஜோதிடர்களுடைய அன்பான அறிவு சார்ந்த யோசனைகள் உங்களது வாழ்க்கை பாதையை, வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய அருமையான தருணங்களாக அமைவதை சிந்திக்க முடியும். சில சமயங்களில் இருள் சார்ந்த மாலை பொழுதில் காட்டு பகுதிகளை கடந்து தனிமையில் வந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த இடத்தில் நாம் கடந்து வருவதற்கு நல்ல வழியை காட்டுவதற்கு யாராவது இருக்கார்களா என்று நாம் தேடி பார்ப்போம். அந்த இடத்துல நெட்டு கிடைக்கல, கூகுள் மேப் வேலை செய்யலை, இந்த இடத்துல இந்த நாம் போகக்கூடிய பாதை சரிதானா என்று ஒரு சில மணித்துளிகள் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிரில் ஒரு நல்ல மனிதர் தோன்றி இந்த பாதையாக செல்லுங்கள் என்று கூறும் பொழுது அவர் மனதில் எவ்வாறு மகிழ்ச்சி தோன்றுமோ அந்த மகிழ்ச்சியை சிந்திக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கன்னியா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த காலகட்டங்கள் அமையப் போகின்றது. திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான தினமாக அமையப் போகிறது. இருந்தாலும் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. செலவு செய்யும் போது அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த ராசி பக்த கொடிகளுக்கு எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நமது கேப்டன் டிவி நிகழ்ச்சியில் கூறி வருகின்றோம். அந்த வகையிலே விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்படுவது நல்லது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் வெற்றி தினமாக அமையப் போகிறது. சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கும் பொழுது பாக்யாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தொழில் ரீதியான வெற்றிகள், குறிப்பாக கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு புதிய தொழில் யுக்திகள் கிடைத்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் இருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தில் சதுர்லாப ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். தன்னம்பிக்கை ஓங்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. உங்களது குடும்ப ரீதியான
செலவுகள் மகிழ்ச்சிகரமான செலவுகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது, குடும்பத்தாரோடு உல்லாச பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது, நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தாயினுடைய அன்பு ஆதரவு ஆசிர்வாதங்கள் வெற்றியை கொடுக்க போறது. அசையா சொத்துக்கள் ரீதியாக இருந்த குழப்பங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. உங்களது நெடு நாளைய எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் பிரார்த்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. நல்வாட்டுக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ, நன்னா படிச்ச குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.